தமிழகத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடமாகாண சபையை உதவ முன்வந்த போதும் இந்திய துணை தூதுவராலயம் அதனை நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் உண்மைத்தன்மை குறித்து அறிந்து கொள்ள யாழ் இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் ஏ நடராஜனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆம், தமிழகத்திற்கான வடமாகாண சபையின் உதவிகளை இந்திய துணை தூதுவராலயம் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் உண்மைத்தன்மை மற்றும் அதன் பின்னணி என்ன என்பது பற்றி கூற முடியுமா? அதாவது 2 நாட்களுக்கு முன்பு வடமாகாண முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னிடம் இதை பற்றி கேட்டார்கள். அதாவது வடமாகாண தமிழ் மக்கள் இப்படி நிவாரண நிதி, நிவாரண பொருட்கள் போன்றவை அனுப்ப ஆசைப்படுகின்றோம் நமது உறவுகளுக்கு என்று கூறினார்கள். அப்பொழுது அதன் பிறகு நான் அரசாங்கத்திடம் அதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டறிந்து, அதாவது இந்தியாவின் மத்திய அரசாங்கம், இந்திய தூதரகம் கொலம்போ மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் அவைகள் அனைவரிடம் விசாரித்து நான் முதலமைச்சரிடம் நேற்று கூறினேன். இதுவரை இந்திய அரசாங்கம் அயல்நாட்டு நிவாரண நிதி எது வேண்டும் என்று இன்னும் விண்ணப்பம் எதுவும் விடவில்லை என்று கூறினேன். அது மட்டுமல்லாமல் அப்படி இந்த நிலையில் இன்னும் மத்திய அரசாங்கம் எதுவும் விண்ணப்பம் விடுவிக்காத இந்த நேரத்தில் என்ஜிஓஸ், அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அவர்கள் மூலமாக இங்கிருந்து எதுவும் அனுப்ப வேண்டும் என்றால் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கூறி, மேலும் இது சம்பந்தமாக தேவைப்பட்டால் இலங்கை துணை தூதர சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரத்துடன் கலந்துரையாடி மேற்படியான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் என்று அங்கே இலங்கை துணை தூதுவராக இருக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொலைபேசி எண்ணையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு குறுந்தகவல் மூலமாக அனுப்பி வைத்தேன். இதற்கு இடையில் இந்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் நாங்கள் வடமாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், அவர்களுடைய உணர்வுகளையும் ஆர்வத்தையும் எங்களால் நன்கு அறிய முடிகின்றது. அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி உடையவர்களாக இருப்போம் என்று இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றேன்.